இதில் ஏசு கிறிஸ்து தேவாலயத்தில் தன்னுடைய சீஷர்களோடு அமர்ந்திருந்தாராம். அமர்ந்திருக்கும் பொழுது அப்படியே உட்கார்ந்து ஆண்டு பார்த்துட்டே இருக்கார். யாரை பார்த்துட்ருக்கிறாரு, எதை பார்த்துட்ருக்கிறாருனா காணிக்கை பெட்டியில் வந்து யாரெல்லாம் பணம் போட்டு கொண்டிருக்கிறார்களோ எல்லாரையும் பார்த்துட்ருக்கார். சீஷர்களும் பார்க்குறாங்க, அதிகமாக போடுகிறவர்கள். இப்போல்லாம் நம்ம எப்படி போடுறோம், மறைச்சி மடித்து அதை கசக்கி அப்படி போடுறோம். அப்போல்லாம் அப்படியே காசுகள் என்ன பண்ணுவாங்களாம், கொண்டு வந்து அவர்களுக்கு நிறைய பணம் இருக்கணும், அவர்கள் தேவனுக்கு கொடுக்கிறார்கள் என்பது என்ன பண்ணுவாங்க, காண்பித்து கொள்வார்கள். அப்படி நிறைய பேர் அப்படி காசுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு கூனி குறுகி ஒரு அம்மா வந்து தன்னிடத்தில் இருந்த இரண்டு காசுகளை போடுறான். இந்த சம்பவத்தை சீஷர்கள் கவனிச்சாங்களான்னு தெரியல, ஆனால் ஏசு கூர்ந்து கவனித்திருக்கிறார். ஆமென். கவனித்த தேவன் இப்போ சீஷர்களை பார்த்து சொல்கிறார், சீஷர்கள் கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, இவ எல்லாரிலும் அதிகமாக செஞ்சார். ஹலலூயா. ஆமே. எவ்வளவு செஞ்சோம், என்ன செஞ்சோம் அப்படின்றத கர்த்தர் பார்க்கலை. அவளிடத்தில் இருந்த முழுவதையும், அவள் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த அதுதான் அவளால் செய்ய முடிஞ்ச மேக்சிமம். இது பணத்துக்கு மட்டும் பொருந்தாது, இந்த கூட்டத்துக்கும் திருச்சபைக்கும் ஊழியத்துக்கும். உங்களால் முடிந்த, உங்களால் இயன்ற எதை நீங்கள் செய்திருந்தாலும், நிறைய விஷயங்களை பாஸ்டர்மா சொல்லி ஜெபிச்சாங்க, உடல் உழைப்புனால பணத்தினால நீங்கள் எதை உங்களால் இயன்றதை நீங்கள் கர்த்தருக்கு என்று செய்தீர்களோ அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கு. ஹலலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ரெண்டு காசு போட்டு அம்மாவை பார்த்து வேதத்தில் அவங்கள ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கனா, உங்களையும் நீங்கள் கர்த்தருக்கென்று செய்தவைகளையும் பரலோகம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. ஹலலூயா. கர்த்தருடைய கண்கள் பார்த்து வைத்திருக்கிறது. ஆமென். இது பணத்துக்கு மட்டும் பொருந்தாது, நீங்கள் தேவனுக்கு என்று செய்கிற எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணும், பொருந்தும். அப்படிதான் தேவன் உங்களை நடத்துவார். ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிப்பார். ஏன்னா எனக்கு அவ்வளோவா மேக்ஸ் பிடிக்காது, நான் வந்து பயாலஜி தான் எனக்கு பிடிக்கும். நமக்கு கணக்கு வரணும்னாலும் நம்ம அப்பாவுக்கு கணக்கு நல்லா வரும். ஆமென். ஆமாம். ஒவ்வொன்றையும் கணக்கில் வைக்கிற தேவன். எப்படி நம்முடைய கண்ணீர் துளிகளை கூட கணக்கில் வைப்பாரா? எத்தனை கண்ணீர் துளிகள் நீங்கள் வடிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அவருக்கு தெரியும். ஒவ்வொன்றையும் சேர்த்து வைத்து அதற்கு நிகராக பலனை கொடுக்கிற கர்த்தர் உங்களுடைய தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹலலூயா. ஆமேன். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை மாத்திரம் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பேசி அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து அதற்கேற்றபடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமேன். ஆமேன். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளை நாம் என்ன பண்ணோம், கொண்டாடி தேவனை ஆர்ப்பரித்தோம். இந்த உயிர்த்தெழுந்த தேவன் அவர் சரீரத்தில் இந்த பூமியில் இருக்கும் காலத்தில் அநேகர் அவருக்கு பின்னாடி வந்தாங்க. ஆமாம் தானே? ஆமாம். சுகத்தை பெற்றுக்கொள்ள அப்படியே அவருக்கு பின்னாடி வந்தாங்க. சரி, அவர் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி அவரை பார்க்குறதுக்காக, ஒரு சில பேர் அவர் சொல்லுகிற வசனங்களை கேட்கறதற்காக அவருக்கு பின்னாடி வந்தாங்க. ஒரு சில பேர் இவர்கிட்ட அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் கொடுத்தா இவர் 5000 பேர் போஷிப்பார் அப்படின்ற அந்த சாப்பாட்டுக்காக அவர் பின்னாடி வந்தார். அப்படி தானே பைபிள் சொல்லுது? ஒரு இடத்துலேருந்து ஊழியத்தை முடிச்சுட்டு ஆண்டு தூரம் போய் பார்த்தா இவங்க படகெல்லாம் வலிச்சு அந்த பக்கம் வந்துட்டாங்க. ஆண்டவருக்கு நல்லா புரிஞ்சிச்சு இவங்க எதுக்காக வந்தாங்க. ஆனால் ஆண்டவங்களே, நீ சாப்பாட்டுக்கு வந்தால் உனக்கு தரமாட்டே அப்படிலாம் சொல்லலை. நம்பி தன்னிடத்தில் வந்தவர்களுக்கு அவர்கள் நம்புவதையும் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக தான் என் அப்பாவுக்கு செய்ய தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு பின்னாடி நிறைய வந்தாங்க. தேவன் தன்னை அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு காண்பித்தார். ஆனால் அவர் உயிர் தெழுந்த உடனே வசனம் சொல்லுகிறது, வேதத்தில் நீங்கள் சுவிசேஷ புத்தகங்களை வாசிச்சிங்கன்னா, அவர் தேர்ந்தெடுத்து போய் தான் ஒரு சிலருக்கு தன்னை காண்பித்தார். அல்லேலூயா. ஆமாம். சரீரத்தில் இருந்த இந்த இயேசு கிறிஸ்துவை யார் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த தேவன் தன்னை அவர் யாருக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த கர்த்தரை பார்க்கிறதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கல, ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்புகள் கிடைச்சது. சீஷர்கள் பவுல் அதை சொல்லும்பொழுது 500 பேர்கிட்ட என்ன பண்ணாங்களாம், அவரை பார்த்தார்கள். சீஷர்கள் பார்த்தார்கள். மரியாள் பார்த்தார். ரெண்டு எம்மாவூருக்கு போகிற ரெண்டு சீஷர்களுக்கு கர்த்தர் காட்சி அளித்தார். மறுபடியும் சந்தேகப்படுற தோமாவுக்கு கர்த்தர் வந்து ஒரு தடவை அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் விசிட் கொடுத்தார். இப்படி ஆண்டவர் யார் யாரெல்லாம், எல்லாரும் யார் பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்றவங்கள கர்த்தர் வந்து பார்க்கல. பாருங்கள்,
விட்ட வலைய மறுபடியும் தோளில் போட்டு தைரியமா நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி தான் போவது இல்லாமல் மூன்று பேரை கூட இழுத்து கொண்டு போன பேதுருவுக்கு கூட கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, ஒரு விசிட்டேஷனு கொடுக்கிறார். அப்ப ஆண்டவருடைய அன்பு உங்களுடைய கிரியைக்கு அப்பாற்பட்டது. ஹல்லேலூயா. அவர் தேடி தேடி, நீங்க அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், மூன்றாம் வசனம். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவனைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக எழுதியிருக்கு பாருங்க, தம்மை உயிரோடே இருக்கிறவராக அவர் காண்பித்தார். அவர்கள் பார்க்கல, அவர் காண்பித்தா தான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவரை உயிரோடு இருக்கிறவர்களாக பார்த்தார்கள் அப்படின்னு எழுதலை, அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 40 நாள் இந்த பூமியில் அந்த உயிர்த்தெழுந்த மகிமையின் சரீரத்தோடு இவர்களோடு கூட கர்த்தர் இருந்து வசனம் சொல்லுகிறபடி அவர் எதை குறித்து அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தாருன்னு பைபிள் சொல்லுது, ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு வேதம் தியானிக்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? படிக்கிறது இல்லை, தியானிக்கிறது. ஆமே, நீங்கள் டைரி எழுதுறீங்க அப்படியெல்லாம் நோட்லலாம் ஏதாவது எழுதுவீங்க அப்படின்னா மெசேஜை கேட்கறதுக்கு ஒரு டைரி வச்சுக்கணும், நீங்கள் தியானிக்கிறதுன்னு ஒரு தனி நோட்டை வச்சுக்கணும். அது உங்கள் தியான புத்தகமாக இருக்கணும். நீங்கள் அதை உட்காந்து தியானிச்சு இங்கே இருக்கிற வசனம் அங்கே இருக்கிற வசனத்தை எப்படி ஆண்டு, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஜோடு இல்லாமல் இராதுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஆவிக்குரியவைகளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அந்த வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஆமென். நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவ குடும்பத்தில் தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பத்தில் தான் வளர்க்கப்பட்டேன். கர்த்தருக்கு பயந்து வாழ கற்றுக் கொடுத்து வளர்க்கப்பட்டவர் தான் நான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரிய மாற்றம் எப்போ நடந்ததுன்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நான் பெற்றுக்கொண்ட போது கூட அதுக்கப்புறம் கூட சில நேரத்தில் நான் தவறினது உண்டு. ஆமென். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் அடைய அபிஷேகத்தை நான் 12வது படித்து அந்த லீவில் தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், பரிசுத்த அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன். அடுத்து காலேஜ், காலேஜ் போய் ஃபஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் சமாளிச்சிட்டேன், யூத்ஸுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு அப்படி சமாளிச்சிட்டேன். ஆனால் செகண்ட் இயரில் மறுபடியும் உலகம் வந்துடும். நான் தான் சொல்லுவேன், பாவத்தை கூட உடனே அது பாவம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணிடுவோம். ஆனால் இந்த உலகத்தை கண்டே பிடிக்க முடியாது, நமக்குள்ளே தான் இருக்கும். ஆமே. ஆமாம், இது உலகம் நமக்குள்ளே இருக்குன்னு தெரியாமையே என்ன பண்ணலாம். கிறிஸ்தவர்கள் வேதம் சொல்லுகிறது மூன்றை இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னா பைபிள் சொல்லுது. அந்த ஜெயம் என்ன? மூன்று, மூன்று. ஒன்று பாவம், இரண்டாவது பிசாசு, மூன்றாவது உலகம். ஹல்லேலூயா. டக்குன்னு பாவத்தை கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்ணிடுவோம், இது பாவம் அப்படின்னு டிசைன் பண்ணிடுவோம். இரண்டாவது பிசாசு சொல்லவே வேணாம், பிசாசுனா நமக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஆமாம், பிசாசுனாலே நமக்கு கொஞ்சம் எந்தூசியாசம் வந்துடும், அப்படி வந்துடும். ஆனால் இந்த உலகத்தை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் நிரூப புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் உலகத்தை குறித்து அதிகமாக கண்டித்து சொல்லியிருக்கிறார். உலக வழக்கங்கள், உலக பாரம்பரியங்கள், உலக ஐக்கியங்கள், உலக ஆசைகள், உலக இச்சைகள், இப்படி நிறையா இருக்குது. இது எதுவுமே நமக்கு என்ன பண்ணல, அதிகமாக தெரியல. இதை அறிந்து இந்த உலகத்தையும் ஏன்னா இயேசு கிறிஸ்து யோவானில் 15:16-17 எழுதுகொள்றவங்க மட்டும் எழுதிக்கோங்க. இந்த மூன்று அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவர் மரிப்பதற்கு முன்பாக தன்னை தான் நேசிக்கிற சீஷர்களிடத்தில் வந்து அந்த கடைசியாக தான் போகிறதுக்கு முன்னாடி பேசின சில காரியம். அந்த மூன்றிலும் ஆண்டவர் வசனத்தை ஹைலைட்டாக சொல்லுவார், பிதாவின் இடத்துல சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் இந்த உலகத்தார்கள் அல்ல. ஆமென். இந்த உலகத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை ஆண்டவரே, அப்படி தான் நான் இவங்களை 3.5 வருஷம் வளர்த்துருக்கிறேன். பிதாவுக்கு சொல்கிறார், நானும் நீங்களும் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அப்படி இவர்களும் ஒன்றா இருக்கணும். இப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர்களுக்காக ஜெபிக்கிறார். இந்த இதை நம்ம வாசிக்கிறோம், ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை அவர் பேசினார். என்ன பேசினார் அப்படின்னு நமக்கு டீட்டெயிலாக இல்லைன்னா கூட அவர் கிங்டம் பற்றி பேசினார். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்தானகன் ஊழியத்துக்கு வந்து அவர் பண்ண ஃபஸ்ட்டு பிரசங்கம் என்ன சொல்லுங்கள், மனம் திரும்புங்கள் சமீபமாக. இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன, மனம் திரும்புங்கள். இயேசும் அதே வார்த்தை தான் சொன்னார், மனம் திரும்புங்கள்.
ராஜ்யத்தை குறிச்சு நீங்க மத்தேயு 5, 6, 7 இந்த மூன்று அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தை குறித்தே கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார். அந்த ராஜ்யத்தை குறித்தவைகளை அங்கு பேசுவது போல இங்கேயும் 40 நாள் அநேக காரியங்களை இவர்களுக்கு ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணாரு பேசினார். ஆனால் ரெண்டு விஷயங்களை முக்கியமாக கர்த்தர் என்ன பண்ணார்னா சொன்னார். ஒன்று, பொதுவாய் கர்த்தர் அவர்களிடத்தில் எதிர்பார்த்த ஒன்று. இரண்டாவது, ஒரு தனிப்பட்ட மனிதனிடத்தில் கர்த்தர் எதிர்பார்த்தது. நீங்கள் எப்படி உங்களுக்கு சொல்ல வேணா, நம்ம ஆண்டிடத்தில் நிறைய எதிர்பார்ப்போம் இல்லை. இப்போ உயிர்த்தெழுந்த தேவன் ரெண்டு காரியங்களை அவங்க கிட்ட கேட்குறாரு. ஒன்று, பொதுவாக என்ன சொல்கிறாருனா, நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு எருசலேமில் காத்திருங்கள் சொன்னாரா? ஆமாம். ஃபஸ்ட்டு ஆண்டவங்களுக்கு சொன்னது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா, ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பெற்றுக்கொள். எப்போவுமே வசனம் சொல்லுகிறபடி அவர் நம்மை திக்கற்றவர்களாய் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம இந்த எம்மா ஒரு சீஷர்களை குறித்து பார்க்கும்போது காலைல பாஸ்டர் அந்த வசனத்தை ரொம்ப அழகாக கோட் பண்ணாங்க. என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் நம்பி இருந்தோம். சொன்னாங்களா, இந்த உலகத்தை இவர் ரட்சிப்பார் என்று நாங்கள் என்ன பண்ணோம், நம்பியிருந்தோம். நாங்கள் நம்பணும், இவர் வந்து நம்மளை ரட்சிப்பார், இந்த ரோமர்களோட சண்டை போட்டு இவங்கெல்லாம் தூக்கி இவர் ராஜாவாவார், அவர் ராஜானா அடுத்து நாங்கள் தான் மந்திரி, அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு கவலை இல்லை, இது ஒன்றும் கவலை இல்லை, அப்படியெல்லாம் நாங்கள் பயங்கரமாக நம்பியிருந்தோம். ஆனால் எங்கள் நம்பிக்கை கல்லறைக்குள் போய் 3 நாள் ஆயிடுச்சு. ஆமே. இங்கே இருக்கிற யாராகிலும் இயேசுவை நம்பினேன் ஆனால் நடக்கலை, இயேசுவை நம்பினேன் ஆனால் மாச கணக்காச்சு, இயேசுவை நம்பினேன் வருஷங்களாச்சு, இன்னும் காரியம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன் வந்து சொல்கிறாரு, உன் நம்பிக்கை வீண் போகலை, நான் இங்கே தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், நீ நம்பினது ஒருவேளை நடக்காது, 3 நாள் டிலே ஆயிருக்கலாம், ஆனால் நான் தான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் என்று சொல்லி அவர்கள் கண்களை திறந்து அந்த அற்புதத்தை பார்க்க கர்த்தர் எப்படி செய்தாரோ அப்படியே உங்கள் கண்களையும் கர்த்தர் திறப்பாராங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. நம்பினை யாரையும் கைவிடுகிற தேவன் அவர் அல்ல. ஹல்லேலூயா. தன்னை நம்பி தன்மேல் நம்பிக்கை வைத்த ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் கர்த்தர் மாற்றி சீரமைக்க கட்டமைக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, இதுக்கப்புறம் ஆண்டவரே தாமதமானாலும் டிலே ஆனாலும் பிரச்சனைகள் வந்தாலும். பாஸ்டர் சொல்லும்பொழுது அந்த சாட்சியில் சொன்னாங்க, முன்னாடியெல்லாம் நான் ரொம்ப சென்சிட்டிவான கேள், இப்போ நான் இருக்கிற மாதிரி அப்போ கிடையாது, ரொம்ப சென்சிட்டிவ், டக்குன்னு இப்படின்னீங்கன்னா உடனே அழுவேன். ஆமாம், பெண்களுக்குன்னே இருக்கிற ஒரு சுபாவம் அது. என்னுடைய கணவர் கேட்பார், இந்த சின்டெக்ஸ் டேங்கை எங்கே வச்சுருக்கிறீங்க அப்படின்வார். என் அம்மாவும் அப்படி தான், சும்மா டக்குன்னு அழுவாங்க. என் அம்மாவோட கண்களில் கண்ணீரை பார்த்தா எனக்கு கண்ணீர் வந்துடும், என் கண்களில் கண்ணீரை பார்த்தா என் தங்கச்சி கண்ணீர். அது எப்படி நடக்கும்னே தெரியாது. அப்படி யாருக்காவது நடக்குதா, இல்லை நாங்கள் தான் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குமா? இல்லை, டக்கு நமக்கு வந்துடும். இல்லை, ஒருத்தர் அழுதோட்டினு அதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு அழுக வரும். ரோட்டெல்லாம் சிரிச்சுட்டு தான் வந்திருப்போம், அது எப்படி ஒரு மரண வீட்டுக்கு போகும்போது நல்லா ஜாலியாக பேசிட்டு தான் வரும், ஆனால் மரண வீட்டுக்குள்ளே வந்தோடனே டக்குன்னு ஒரு அழுக வரும். வெளியே போகும்போது சரியாயிடும், அப்புறம் போய் பேச ஆரம்பிச்சிடும். அவே டக்குன்னு அழுகிறார். அப்போ என் கணவர் கேட்பார், இந்த சின்டெக்ஸ் டேங்கை எங்கே வச்சுருக்கிறீங்க? நான்லாம் முக்கி முக்கி பார்க்குறேன், எனக்கு கண்ணில் தண்ணியே வரமா, ஆனால் ஒரு மொமெண்ட்டில் எப்படி நீங்கள் 3 பேர் இப்படி அழுகிறீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், அழுகிறது நமக்கு ரொம்ப சென்சிட்டிவ், நான் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிற ஒரு தான். ஏதாவது நானா, ஏன் இப்படி நமக்கு ஆகுது, ஏன் இப்படி நமக்கு நடக்குது அப்படின்னு சின்ன போல்லேருந்தே எல்லாவற்றுக்கும் ஆண்டுகிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ரூமில் இந்த செல்ஃபு கீழே ஒரு குட்டி இடம் இருக்கும், அதுதான் நான் ஆண்டு கேள்வி கேட்குற இடம். வீட்டில் ஒரு பிரச்சனையோ இல்லை வெளியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அந்த இடத்துல போய் முட்டி போட்டு நான் கேட்பேன், ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது. அந்த இடத்துலலாம் ஆண்டவர் எனக்கு பதில் சொன்னதில்லை, ஆனால் கர்த்தர் என்னை உண்மையாகவே அந்த ஒரு பிரச்சனை வந்த உடனே அது தாக்கி அதில் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் இருந்தேன்னா, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும், ரெண்டாவது நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அபிஷேகம் பெற்று கூட சில நேரத்தில் ஐ ஹவ் ஸ்லிப்ட் அவுட், அதுக்கப்புறம் திருப்பி அந்த உணர்வு வரும். ஆனால் என்றைக்கு இந்த வேதத்தை படித்து தியானிக்க ஆரம்பித்தனோ அப்போ நிறைய காரியங்களில் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பலன் கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், பரிசுத்த ஆவியானவரையே புரிந்து கொள்ள இந்த வேதம் எனக்கு உதவி செய்தது. நான் நினச்சேன் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அந்நிய பாஷை கிடச்சா முடிஞ்சிருச்சு,
இந்த பைபிள வாசிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையோடு அடக்கப்படுகிறவர் அல்ல என்று நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு இடம் கொடுத்தா அவர் சிந்தைய, அவருக்கு இடம் கொடுத்தா நம்முடைய சரீரத்தை, அவருக்கு இடம் கொடுத்தா நம்முடைய கிரியைகளை, அவருக்கு இடம் கொடுத்தா நம்முடைய நடக்கைகளை ஆளுகை செய்து கண்ட்ரோல் பண்ற பவர் அவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஹலலூயா. அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா யாரும் அறியாத வாலிப பிள்ளையா. நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் திருமணத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன சபை, ஒரு கிராம சபைக்கு போவேன். நான் அப்போ கொஞ்சம் ப்ரீச் பண்ணுறதுக்காக வெளியில் போவேன். அப்போ போகும்பொழுது ஒரு கிராம திருச்சபைக்கு போயிருந்தேன். அப்போ போகும்பொழுதே உள்ளத்தில் பயம், நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபிச்சு பிரயாசப்பட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சுமந்து கொண்டு போகிறேன். ஒரு வாலிப பிள்ளையா, ஒரு சின்ன பிள்ளையா, எனக்கு ஒரு 20-21 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னை பொறுத்தவரை சின்ன பிள்ளை தான், உங்களுக்கு ஒரு வேளை பெரிய பிள்ளையாக இருந்தால் சாரி. அந்த வயசில் வந்து போய் அங்கே சர்ச்சில் ப்ரீச் பண்ணோம். நான் வளர்ந்தது ஒரு பாரம்பரிய திருச்சபை, பரிசுத்தாவியருடைய பெரிய அந்த வெளிப்பாடுகள் எனக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. நான் தியானிக்க ஆரம்பித்தேன். அப்படியே வேதத்தை தியானித்து கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகளெல்லாம் எழுதி கொண்டு அங்கே போய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை ப்ரீச் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே பிரசங்கம் பண்ணி முடித்து பிரசங்கத்தினுடைய முடிவில் எழுந்த அந்த கடைசி ஜபம், இந்த கடைசி ஜபத்துக்காக எல்லாரும் எழுப்பி அந்த பரிசுத்த அவருடைய அபிஷேகத்துக்காக அந்த திருச்சபைக்கு ஜபிக்கணும் அப்படின்னு ஆண்டர் ஏவுறார். ஏவி ஆண்டர் சொல்கிறாரு, ஒரு குட்டி சபை தான், ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது, அப்படியே இப்படி போகிறதா. அப்படி போகும்போது ஆண்டர் இந்த முந்தி சீட்டில் சின்ன பிள்ளையாக ஒரு பையன் இருக்கான். ஆண்டர் சொல்கிறார், நீ போய் அவன் மேலே கைவே, இந்த சபையில் முதலாவது நான் அவனை தான் நிரப்ப போகிறேன்னு சொன்னார். பயம் எனக்கு, அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு இல்லை. அப்படியே போய் அவனுடைய முதுகில் நான் கை வைத்து தைரியத்தை வரவழைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவன் துள்ளி குதித்து பரிசுத்த அவருடைய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தான். ஹலலூயா. இவன் பேசுகிறது இவன் நிறைகிறதும் பார்த்து அடுத்த பக்கத்தை உட்காந்தவன் இவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்தேன், இப்போ அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆண்டர் சொல்கிறாரு, அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வந்து அவன் பக்கத்தில் கைவே. இப்படி அவன் மேலே போய் கை வச்சான். அந்த திருச்சபையில் கிட்டத்தட்ட ஒரு 35-40 பேர் அந்த நாளில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அது வயது வந்து குட்டி பிள்ளைலேருந்து 64 வயது தாத்தா உச்சக்கட்டம். ஹலலூயா. அப்போ எனக்கு 20-21 இயர்ஸ் தான். ஏன் தெரியுமா நான் இதை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன், இந்த வேதத்தை நேசிக்கவும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி இந்த வேதத்தில் நான் அறிந்து கொள்ளவும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும் பொழுது தகுதி இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, ஒன்றுமே தெரியாது, ஆனால் கர்த்தர் பயன்படுத்தின விதம். ஹலலூயா. ஒரு பிள்ளை ஹாஸ்டலில் ஹாஸ்டலில் நான் இருக்கிறேன்னா இப்படி என் பக்கத்தில் கொஞ்சம் வந்து உட்காந்து பேசுறதுக்கே பயப்படும், ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டு சொல்லிடுவார் பிரின்ஸுக்கிட்ட. அவன் அப்படி அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க, வந்து உட்காந்தாலே அவங்க பண்ண தப்பை வந்து என் மூலியமாக ஆண்டு சொல்லிடுவாரோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஒரு பிள்ளை வந்தா என்னுடைய பெட்டில் வந்து உட்காந்து உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னால், அப்போ என்னுடைய ப்ரேயர் டைம், அப்போ என் ப்ரேயர் டைமில் வந்து நான் யாரையும் என்ன பண்ண மாட்டேன், என்கரேஜ் பண்ண. நான் சொன்னேன், இது என்னுடைய ஜப நேரம், நான் மொட்டை மாடியில் போய் ஜெபிச்சுட்டு வந்தேன். ஏன்னா நான் அங்கேருந்தது ரூம் கிடையாது, டாமெண்ட்ரி, அதனால் மொட்டை மாடியில் போய் தனியாக ஜெபிப்பேன். ஸோ நான் ஜெபிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு. நான் ஜெபிக்க போகும் பொழுது ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுதே அவள் என்ன பேச போகிறான்றதை என்கிட்ட சொல்லிட்டார். அவள் வந்து சரி நான் ஜெபம் முடிச்சோன்னா அவள் வெயிட் பண்ணிட்டு வந்து உட்காந்தா. அந்த உட்காந்த உடனே நான் சொன்னேன், எனக்கு தெரியும் நீ இதை பற்றி தான் பேச போகிறேன், சொல்லி யாரை லவ் பண்ணுற அப்படின்னு. அவள் அப்படியே அதிர்ந்து, ஆமாம் நான் அதை பற்றி தான் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னா. அசன தேவசித்தம் இல்லை, தேவசித்தம் இல்லை, கர்த்தர் உன்னை ஊழியக்காரியாக மாற்றணும்னு நினைக்கிறார். உன் மேலே ஒரு உன்னத அபிஷேகம், நான் எப்படி ஊழியம் செய்வனும், நீயும் பயங்கரமான ஒரு ஊழியத்தை செய்ய போகிற ஒரு நாள், அதனால் நீ கர்த்தருக்கு என்று தேவசித்தத்துக்கு என்று இடம் கொடு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவள் கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தருக்காக ஒரு கிராமத்தில் ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறேன். ஹலலூயா. நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையோடு அவரை நீங்கள் முடக்கிறதுல ஆண்டவர் உங்களை கொண்டு பலமான கிரியைகளை கர்த்தரால் செய்ய முடியும். சிஸ்டர் சும்மா சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நீங்கள் வராதவங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வெளிப்பாடு, சிஸ்டர் எனக்கு தெரியுது நான் ஏதோ ஒரு பார்க்குறேன், ஒரு பிரச்சனைங்க இருக்குது, நீங்கள் வாங்க எங்கள் பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆத்மாவை வெளிப்பாடோடு கூட்டிகிட்டு வரும்பொழுது அந்த ஆத்மா சபையில் கொண்டு வந்து சேர்க்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். இந்த வேதத்தை நீங்கள் தியானிக்க தியானிக்க ஆவியானவர் எப்படியெல்லாம் ஒரு சாதாரண மனுஷர்களை கொண்டு கிரியை செய்ய முடியும் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹலலூயா. காத்திருங்கள், என பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் திக்கற்றவரை நான் உங்களை விட மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தை சொல்றார். தேற்றரவாள்னு அனுப்புகிறேன்னு சொல்லலை, வேறொரு தேற்றரவாள். அல்லேலூயா. நானாவது
உங்க 12 பேர் கூட இருக்க முடியும், உங்க 120 பேர் கூட இருக்க முடியும், ஆனா நான் அனுப்புகிற தேற்றுவாளன் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த சாதாரண மனுஷர்களையும் அற்பமானவர்களையும் கையில் எடுத்து அவரால் பயன்படுத்த. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹலலூயா. ஆசை வருதா? இதை கேட்கும் போதே இந்த சொல்லணும்னு நான் யோசிக்கல, ஆனா ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் உங்க உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவரை அந்நிய பாஷையோடு மாத்திரம் அல்ல, ஆண்டவரே என் சிந்தைகளை, என்னுடைய பேச்சுக்களை, என்னுடைய செயல்களை என்னை ஆட்கொள்ளுங்கப்பா, என்னை கண்ட்ரோல் பண்ணுங்க, எனக்கு வெளிப்பாடுகளை கொடுங்க, நான் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உங்க ஜபம் வேற மாதிரி இருக்கும். 10 நிமிஷத்துக்கு மேல ஜபிக்க முடியல அப்படின்னு நீங்க புலம்புறீங்களா? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜபிச்சு பாருங்க. மணி நேரங்கள் உங்களுக்கு சுலபமா போகும். ஹலலூயா. கர்த்தர் உங்களுக்காக அதை செய்வார். அதனால தான் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இவங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? இவங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, இவங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தான் தேவை. இது இருந்தால் எல்லாமே வரும், எல்லாமே வரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவருடைய பாஸ்டர் அந்த சாட்சியில் சொல்லும் பொழுது, ரொம்ப ஒரு பிரச்சனை வந்தால் தாங்க முடியாத நான், இப்போல்லாம் ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா, ஏதாவது இப்போ ஒரு கார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி பார்த்தோன்னா, ஓகே ஆண்டவர் ஏதோ பயங்கரமாக செய்ய போகிறார் அப்படி விசுவாசத்தில் அறிக்கை செய்வோம். அவர் ரொம்ப ஹீஸ் அ மேன் ஆஃப் ஃபெய்த். என்னுடைய கனவு என்னென்னா, என்ன நடந்தாலும் அவர் முகம் அப்படியே சேஞ்ச் ஆகாது. அப்படி யார் நீங்கள் அவரை அப்படியே திட்டினா கூட அப்படியா சரிங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார், ரியாக்ட் பண்ண மாட்டார், ரொம்ப கூலாக இருப்பார். இன்னொன்று ஃபெய்த் ரொம்ப. அப்போ என்னுடைய மாமியாரும் அப்படி தான், என்னுடைய மாமனாரும் அப்படி தான். நான் வந்து மாத சம்பளம் டீச்சர் பிள்ளை, அதனால் மாத சம்பளத்தில் பழகினவ. மாத சம்பளம் வரும்போது போய் மளிகைகளை வாங்கிட்டு வந்தால் மாதம் ஃபுல்லாக கரெக்டாக அதை வச்சு குடும்பம் நடத்துகிற குடும்பம். ஆனால் திருமணம் ஆகி வரும்பொழுது இவங்க எல்லாரும் முழு நேரம் ஊழியம் செய்கிறவங்க நாங்கள் குடும்பத்தில். அதனால் மாதம் எங்களுக்கு யாருமே எந்த ஒரு பணமும் என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்ல. அப்போ இப்படி ஒரு வாழ்க்கையை விசுவாசத்தில் நடத்துறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. பட் அவர்களுக்குள்ள அந்த இருந்த விசுவாசம் எனக்குள்ளும் கடத்தப்பட்டது பரிசுத்த ஆவியுடைய கிருபையினால். அதனால ஒரு தேவைன்னு வரும்போது, ஐயோ நம்ம தேவைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பதறாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு அதான் வசனம் சொல்லுகிறதுல, பதறாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு ஒரு தைரியத்தை கொடுப்பார். ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு தேவை வந்த உடனே பதறதில்லை, போய் ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே இது தேவை. இந்த மாதிரி நிறைய சாட்சியம் நான் மட்டும் இல்லை, பாஸ்டர் கேட்டால் அவர் சொல்லுவார், பாஸ்டர் ஃபிலிப்பை கேட்டால் அவர் சொல்வார், கர்த்தர் அவர்களுக்கு செய்த மகத்துவங்களை. ஒரு தேவையோ இல்லை ஒரு பிரச்சனையோ வரும்போது நீங்கள் பதறக்கூடாது. தேவ சமூகத்தில் போய், அப்பா உங்கள் அனுமதி இல்லாமல் என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாதுன்னா, இவ்வளோ பெரிய காரியம் உங்கள் அனுமதி இல்லாமல் நடக்காது. நான் நம்முடைய முதல் பிரசங்கத்தில் சொன்னேன், எந்த பிரச்சனையும் நமக்கு ஒரு பர்பஸ் இல்லாமல் வராது. ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் அதை அனுமதிக்கிறீர்னா, அதை கொண்டு ஏதோ ஒரு பயங்கரமான காரியத்தை எனக்கு செய்ய போகிறீர் என்பதை நான் அறிந்து கொண்டு பதறாம தேவ சமூகத்தில் கர்த்தாவே. அந்த சென்சிட்டிவிட்டி எல்லாம் எப்போ மாறிச்சு தெரியுமா? வேதத்தை வாசிக்கவும் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கவும் தான். ஆமென். என் லைஃப்பில் டங்ஸில் பேசுகிறதும் பைபிள் ரீடிங் பைபிள் மெடிடேஷனும் என்னை ஒரு வித்தியாசமான மனுஷியாய் மாற்றியது. ஹல்லேலூயா. அப்படி மாறி மாறி கர்த்தருடைய கிருபையினால அந்த பதறாமல் தேவ சமூகத்தில் இருக்க. பயங்கள் வரும், பிரச்சனைகள் வரும் பொழுது கொஞ்சம் என்னடா ஆச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் நான் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்தும். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அந்நிய பாஷையோடு நிறுத்தப்படுகிறது அல்ல. இந்த நாளில் நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது அவரோடு கூட அந்யோன்ய ஐக்கியத்தை. ஆமென். அப்படி தானே ஊழியக்காரர்கள் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க கடைசியாக. அப்படின்னா என்ன, இந்த அந்யோன்யம் ஐக்கியம் யாருக்கு சொல்ல, கணவனுக்கும் மனைவிக்கும் சொல்லப்படுற ஒரு வார்த்தை இல்லை? நல்ல அந்யோன்யமான குடும்பம் தம்பதி சொல்லுவாங்களா இல்லையா? அப்படின்னு என்ன, ஒளிவு மறைவு இல்லாத ஒரு உறவு பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்கும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு உறவுக்குள்ளாக நீங்கள் மாற கர்த்தர் இந்த நாளில் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் அவங்க கிட்ட சொன்னது பொதுவாக காத்திருக்கிறது. ஆனால் இதே நம்ம படித்த அப்போஸ்தலர் 1 அப்படியே கொஞ்சம் மேலே நீங்கள் பாருங்கள், அங்கே பேதுரு என்கிற ஒரு சீஷன் இடத்துல மட்டும் கர்த்தர் ஒரு விசேஷமான காரியத்தை கேட்குறார். என்ன கேட்குறாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன கேட்குறாரு. நீ என்ன ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது ஒரு வார்த்தை இருக்கு, அங்கே என்ன இருக்கு? இல்லை இவர்கள் எல்லாரிலும். இப்ப ஆண்டவருடைய இருதயம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் இருதயம் பேதுருவினிடத்தில் எதை எதிர்பார்க்குதுன்னா, இவங்க எல்லாரிலும் நீ என்ன அன்பாயிருக்கிறாய். ஆமென். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய இருதயத்தை உங்களுக்கு காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கையை பார்க்குற நிறைய கூட்டம் இருக்கு, ஆண்டருடைய இருதயத்தை பார்க்க ஒரே சின்ன கூட்டம் தான் இருக்கு இந்த உலகத்தில். ஹல்லேலூயா.
ஆமென். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானன், வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியை, அது வேலைக்காரனும் வேலைக்காரியும், நாம பிள்ளை. ஆமா, கையை நோக்குறவங்க இல்ல, உள்ளத்தை நோக்குறவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கைகளை பார்ப்பாங்க. உங்களை பார்க்குறோம்ப்பா ஆண்டவரே, உங்கள் கைகளில் என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்னால் இப்போ எதுவும் இப்போதைக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது, உனக்குன்னு குறிக்கப்பட்டக்கா. பரவாயில்ல சேப்பா, உங்கள் கைகளில் என்ன இருக்குன்னு இல்லை, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குன்றதை தான் நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டருடைய உள்ளம் பேதுருண்டத்தில் அப்படியே ஆண்டு கேட்குறாரு, இவங்க எல்லாரும் இல்லையே நிறைவேற்றிக்கிறார். இன்றைக்கி அந்த கேள்வி உங்கள் இடத்த கேட்க ஆண்டு விரும்புகிறார். டூ யூ ரியலி லவ் காட்? உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி, உங்களுக்காக பாடுபட்டு, உங்களுக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து, அந்த வார்த்தைகளை வேதத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அடிமையின் கோலம் எடுத்து, ஆமென், அவர் அரசர், அவர் ராஜாதி ராஜா.